இதுல இருந்து நான் இப்பதான் வந்தேன். பேசிட்டீங்களா லைட்டானா? ஓ, இப்பெல்லாம் கம்மியாக தான் பேசுறதா? செலிபிரிட்டி ஆயாச்சா இல்லையா? இங்கே ரெண்டு பேரும் வாங்க, கூப்பிட்டே ஆகணும், இப்போ நீங்கள் பேசியே ஆகணும். பெர்ஃபார்ம் பண்ண சொல்லவா? எதுவும் பெர்ஃபார்ம் பண்ண போறோமா? இப்போ பண்ணே பாப்போம். மக்கள் நாயனத்துக்கு பண்ண மாட்டேன்ல, ஏன்னா டைட்டில் அது போயிரும்ல. அம்மா போயிரும். சரி ஓகே. யாராவது சப்ஸ்கிரைபர்ஸ் 100 பேர் ப்ரொடியூசர்ஸ் இங்கே வந்திருக்காங்களே, அவங்க ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம்ல உங்கள்கிட்ட? ஆ கேட்கலாம் கேட்கலாம். இது மாதிரி எங்கே போனாலும் கோத்து விடுறது என் வேலை. அந்த வகையில் நீங்கள் ஏதாவது கேட்குறதுனா கேட்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் மைக்கே கொடுக்காம என்ன கேட்கறது அப்படிங்க? மைக் கொடுக்கறதுக்கே நல்ல அழகழகான பொண்ணுங்கள்லாம். இவன் நானே இப்போதான் பார்க்குறேன், எனக்கு தெரியாது. சூப்பர்ரா. என்னப்பா நம்ம மைண்ட் ஃபுல்லா ஈவென்ட் இருக்குல்ல, அதனால தெரியல. ஆமா எங்களுக்கு இங்க ஒருத்தர் கேக்குறானே. பட் இந்த இந்த கெட்டப் நல்லா இருக்கு சுதாகர். இன்னைக்கு தான் क्वेश्चन क्वेश्चन கேளுங்க சார். என்னோட பேர் மகேந்திரன். சார் ஒரு சார் பிரஸ் கேள்விக்கெல்லாம் நாங்க தாங்க மாட்டோம் சார். சார் இல்ல சார், சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க சார். கேக்கலாம் சார், கேளுங்க சார் நீங்க. ஆமா சார், அது படத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பரிதாபங்கள் வேலையை. இது வந்து வெறும் பேருக்காக தான் பரிதாபங்கள், எங்களை யாருன்னு தெரியணுன்றதுக்காக தான் அதை வச்சுருந்தோம். யூடியூப்ல எங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அந்த பரிதாபங்கள்ன்ற வார்த்தை தான். ஸோ அது சினிமாவுக்கு வர்றப்பையும் அது தேவைப்படுன்றதுனால தான் அதே ப்ரொடக்ஷனாக வச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் சார். உங்கள் உங்கள் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். என்ன பேர் மகேந்திரவர்மன், வந்தவாசிலேருந்து வந்திருக்கேன். சொல்லுங்க. ஸோ இந்த ஃபில்ம் உங்களை நம்பி தான் முழுசாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபில்ம் ஃபுல்லாக காமெடியாக ஷோவாக இருக்குமா அப்படின்றது ஒரு உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி. காமெடியாக தாங்க இருக்கும் அந்த படம் ஃபுல்லாமே. தேங்க்யூ. பரதமங்களை பார்க்கும் எப்படி இருக்கும், ஒரு காமெடி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளேயே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அல்ல, அது பெரிய விஷயம் தான், ரொம்ப லைட்டாக, ஆனால் நம்ம காமெடியாகவே ஃபுல் காமெடியாகவே பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சுதாகர் வச்சு ரொமான்டிக்காக பிரதர் பண்ண முடியும்? பண்ணலாம், நீ பண்ணியிருக்க. இல்லை வேணாமா, அது சொல்ல வேணாமா? சரி ஓகே. ம், ஹலோ சொல்லு சார். ஆ, யார் படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி? இன்னும் ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணலையே ப்ரோ. இல்லை, நீங்கள் ஒரு மைண்டில் வச்சுருப்பீங்கல்ல? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நானும் கோபி மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இப்போ எம்எஸ் பாஸ்கர் அவர்கிட்ட பேசியிருக்கோம், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அவங்ககிட்டலாம் பேசி வச்சுருக்கோம், கன்ஃபார்ம் ஆக அவங்க பேரை சொல்ல முடியாதனால என்னால் அதை சொல்ல முடியல. டெக்னிக்கல் டீம் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணவங்க மட்டும் தான் மேலே ஏற்றிடணும் அது மாதிரி. இல்ல இல்ல, ஹீரோலாம் கிடையாது, அது வந்து கேரக்டர் புரோட்டகனிஸ்ட். ஹீரோலாம் கிடையாதுங்க. கேளுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்கிராச்சுலேஷன்ஸ் டு நன்றி பரதாமங்கள் ப்ரொடக்ஷன்ஸ். நன்றி. படம் யூடியூப்ல தானே ரிலீஸ் ஆ, தியேட்டர் ரிலீஸ் ஆ? தியேட்டர் தாங்க ரிலீஸ். ஏங்க படம் ஃபுல்லா தியேட்டர் தான் ரிலீஸ் ஆகுது? தியேட்டர் தான். நெக்ஸ்ட். இல்ல, பொதுவா நாங்க பண்ணுவோம், இப்போ எங்கள பண்றாங்க. அதான் முற்பகல் செய்ய பிற்பகல் விளையும் மகள் அதுதான். ஹாய். ஹாய் ப்ரோ. சொல்லுங்க. கதை திரைக்கதை எல்லாம் ரெடியா இல்லை? இல்லை, ப்ராசஸ்ஸா? இல்லை, எல்லாமே முடிஞ்சிச்சு, பவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த வேலை தான் போயிட்டு இருக்கு. இப்போ கார்த்திக் அவர் தான் ஃபுல்லாமே ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து சும்மா பார்த்து அப்போ பார்ப்போம். பார்த்துட்டு திடீர்னு போய் ஆஃபீஸ் போகும்போது திடீர்னு டிசைன் நல்லா இருக்கு நடிச்சு காட்டுங்க அப்படின்ட்டு அங்கேயே கேமரா வச்சு
ஒரு குட்டி செட்டப் மாதிரி வச்சு ஸ்டேஜ் பண்ணி பார்ப்போம். நாங்கள் இப்போ ஸ்கிரிப்டில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் வந்து அங்கங்கே ஸ்டேஜ் பண்ணி பார்த்துட்டு இப்போ இந்த இடத்துல இருக்குன்னு நினச்சிப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு வராங்க இப்படி பேசுகிறாங்க எதுவுமே என்ன பேசணும் சொல்லிட்டு நாங்கள் வீடியோவில் யூடியூப் வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல, அதெல்லாம் லைவ் பர்ஃபார்மன்ஸ் தான், எதுவுமே நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணிலாம் போக மாட்டோம். அதே மாதிரி இதுவும் போய் ஆனால் இப்போ படம்னால அப்படி போக முடியாது, அதனால் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஷூட் பண்ணி அதை என்னென்ன கரெக்ட் பண்ணலாம் அப்படி கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த வேலைகள் தான் போயிட்டுருக்கு. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நீயா நான் பாக்குற மாதிரி இருக்கேன். சரி ப்ரோ. கோபி சுதாகர் ரெண்டு பேருக்கும் கங்கிராட்ஸ். தேங்க் யூ. நீங்க ரெண்டு பேரும் நேச்சுரல் டேலண்ட், இதே கிரியேட்டிவிட்டியோட இதே தைரியத்தோட கண்டினியூ டு டு மூவிஸ். ஷால் கண்டினியூ சப்போர்ட்டிங் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. ஹலோ பிரதர், ஆல் தி பெஸ்ட். ரிலீஸ் டேட் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்களா? யாரோட ஓதற மாதிரி பிளான்? யாரோட ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கீங்க? அதாவது யார் கூட நாங்க நல்லா இருக்க கூடாது. பையன் அடிச்சுட்டு சாகணும். நல்ல ஒரு படம் பண்ணிருக்கோம். அது முடிஞ்ச உடனே எப்போ டேட் கிடைக்குதோ, எப்போ இது கரெக்டாக டைம் ரிலீஸ் பண்ணுவோமோ அதை பார்த்து கரெக்டான டைமில் சிறப்பாக பண்ணிடலாம். ஆமாங்க. இவங்களோட வர்றவங்க தான் இவங்க கூட மோதுறதுக்கு வர்றதுக்கு. இல்லை இல்லை, இது எப்படி டைட்டில் அவர் தேவலா அதுக்கு. ஹலோ, ஸ்ரீனிவாஸ் பேசுகிறேன். இல்லை, ஒரே படத்து, ஒரே படம் தான். ஆக்சுவலாக 6.3 crore. ₹20 lakh கம்மி. அப்பா, எல்லா மனசுலேயும் இருக்கிற ஒரே கேள்வி தான். ஆ, சொல்லு. லைக் ஹீரோயின் நயன்தாராவா தமண்டாவா? சரிங்க, அது வந்து ஆக்சுவலாக இலியானா டி க்ரூஸ் பேசணும். ஆக்சுவலாக அவங்க ரொம்ப பாலிவுட்ல பிஸியா இருக்காங்க. பின்னா மாப்பிள்ள பேர் பேசுறாரு. சார், ஆன்சர் வெயிட்டிங் ஃபார் ஆன்சர். அவ்வளோதான், பேர்ல வேணா அப்படி வச்சுக்கலாங்க. அப்படியே நான் ட்ரை பண்ணி. ஓகே, தேங்க்யூ. என் பேர் சரத்குமார். உங்களை நான் ஃபஸ்ட்லேருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் பயங்கரமாக ஆக்சுவலாக யூடியூப்ல ஆக்சுவலாக எப்பயுமே என்னோட வேலையை இன்டர்நெட்டில் தான் இருக்கும். ஸோ உங்களோட ஆஃபீஸ்லேயும் உங்களோட தான் வீடியோ தான் ஓடிக்கிட்டு இருக்கும். என்னதான் கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு சின்ன சிரிப்பு வரும். எப்பயுமே ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, விஜய் சொன்ன மாதிரி எங்களால் பண்ண முடியல. நானும் ஒரு காலத்தில் வரணும்னு பார்த்தது, வர முடியல. வாழ்க்கை வேறு மாதிரி திசையில் போயிடுச்சு. அது உங்களால் அட்லீஸ்ட் நமக்கு நம்மளால் முடிஞ்ச உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமேன்றது தான். உங்களை பார்த்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்ததுனால ஹெல்ப் பண்ண முடியும், ஹெல்ப் பண்ணிடுச்சு. என்னோட க்வெஸ்சன் வந்து ஒன்றே ஒன்று தான், ஸ்டில் உங்களோட வீடியோஸ் போடுவீங்களா? தோ பட வேலை இருந்தாலும் அது வீக்லி ஒன்ஸ் வந்துடும், அதுக்கு அது தடையே கிடையாது. இல்லை, அதுதாங்க ரெண்டு டீம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க. யாராவது இன்டர்வியூ கொடுத்தா தானே எங்களுக்கு கண்டென்ட் சிக்கும். கண்டென்ட் ரெடியா அப்பப்போ வந்துகிட்டே தான் இருக்கு, நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆ, ரொம்ப நன்றி. இப்போது வந்து நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி செஸ்லிஃபாக எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களை வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த மாதிரி சொல்லும் போது தான் வந்து எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. நாங்கள் எங்களுக்கும் சில விஷயங்கள் ஏதாவது மன கஷ்டங்கள் இருக்கும், ஏதாவது போகும்போது ஏதாவது சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது தான் இந்த மாதிரி யாராவது டக்குன்னு கூப்பிட்டு நல்லா பண்ணுறீங்க, உங்களை பிடிக்கும், ஒரு செல்ஃப் எடுத்து நம்ம கேட்கும்போது எங்களுக்கு வந்து அப்படியே டக்குன்னு மாதிரி எல்லாம் இதாகிடுது. உங்களால் தான் வந்து நாங்களே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நன்றி இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், எங்கள் ரெண்டு பேரோட ஃபேமிலியுமே இங்கே இருக்காங்க. அம்மா அப்பா, அத்தை மாமா எல்லாம், அவங்க அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த இடத்துல உட்காந்து இப்படி பார்க்குற காரணம் நீங்கள் தான், வேறு யாரும் இல்லை. நீங்கள் வெக்கப்படுவாங்க. அடுத்த கேள்வி இருக்குண்டா. ப்ரோ, என் பேர் கபிலேஷ். ப்ரோ, படம் வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணிங்களா இல்லை இந்தியா இல்லை தமிழ்நாடு மட்டும்? வேர்ல்டு வைட் ரிலீஸ். வேர்ல்டு வைடுங்களா? அது அது இங்கே ஈக்குவடார் பக்கத்தில் ஒரு தீவு வாங்கி அங்கே கட்டி. இல்லைங்க, நாங்கள் அப்படி தான் ஆசைப்பட்டு எடுக்கிறோம். அது எங்களால் இடம் இப்போ எந்த எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போய் இந்த படத்தை சேர்க்கணுங்கிறது தான் நாங்கள் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணி தான் வச்சுருந்தோம். அந்த மாட்டை நான் கண்டிப்பாக அந்தளவு கொண்டு போகணுங்க ஆசை. அதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் நாங்கள். தேங்க்யூ ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. நன்றி ப்ரோ. கேள்விலாம் கேட்கல, தயவு செய்து ஜாம்பி மாதிரி படம் பண்ணிடாதீங்க. ஐயோ, இதுக்கு என்னங்க எக்ஸ்பிரஷன் கொடுங்க, என்ன அப்படி சொல்லிவிட்டாரு இவரு. சரி பரவாயில்ல ப்ரோ, பண்ணல ப்ரோ. சரி, அந்த படம் தியேட்டர்ல கூட பார்க்க முடியல. தியேட்டர்ல ஓபனா சொல்லிடுறேன், சன் நெக்ஸ்ட்ல இருக்கு ப்ரோ, பாருங்க. இல்லை ப்ரோ, பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வரும்ல. இந்த டைட்டில் நல்லா இருக்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி படம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புறேன். அது மாதிரி தான். வாழ்த்துக்கள். ஷோர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் ப்ரோ, படம் எத்தனை லாங்குவேஜில் ப்ரோ? என்ன ப்ரோ, எத்தனை லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது?
அது வந்துங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணலாம்னு எங்களுக்கு கூட ஆசைதாங்க. அதுக்கான பிளான்கள் போய்கிட்டு இருக்கு. அது கூட சீக்கிரமா நாங்கள் அதை பத்தி நானும் போட்டு போடுறோம். ஆமாங்க, சான்ஸ்கிரிட்ல கூட ரிலீஸ் பண்ண போறோம். சரி, அண்ணன் சொன்னாரு. இப்போ இன்னொரு க்வெஸ்சன் ப்ரோ, இல்ல ஃபைட் சீன் யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருக்க கோபி என்ன ஃபைட்? நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் ஃபைட் இருக்காதுங்க, இது வேற மாதிரி இருக்குங்க. அது இப்படி கேட்டா நான் தான் சொல்லிடுவேன். அப்புறம் அவனை பாருங்க, அவனை பாருங்க, ஃபைட் பண்ற லட்சணத்துல இருக்கானா அவன்? இது இல்ல சொல்றேன், அவனை நான் ஃபைட் பண்ணுவனா? அதுக்கப்புறம் அவர் மைக்